தற்போதைய அண்மை செய்தியாக ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் வலுவான வாதங்களை முன்வைத்த தமிழ்நாடு அரசுக்கு ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டமைப்பு நன்றி தெரிவித்து முதலமைச்சருடன் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டமைப்பினர் சந்திப்பு நடத்தி அவருக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். சென்னை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டமைப்பினர் நன்றி தெரிவித்திருக்கின்றனர். தமிழ்நாடு அரசின் வலுவான வாதங்களால் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தமிழ்நாடு அரசின் வாதங்களால் ஸ்டெர்லைட் நிர்வாகத்தின் அனைத்து விளக்கங்களும் நொறுங்கி ஆலையை மூடியது சரியே என உச்சநீதிமன்றம் பிப்ரவரி 29 தீர்ப்பளித்தது. இந்நிலையில் தூத்துக்குடியில் சுற்றுச்சூழலுக்கு எதிரான ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு முன்வைத்த வலுவான வாதங்களால் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கிடைத்தது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நச்சு ஆலைக்கு எதிராக தொடர்ந்து போராடிய மக்களுக்கும் தமிழ்நாடு அரசின் வலிமையான சட்ட போராட்டங்களுக்கும் கிடைத்த வெற்றி. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் வலுவான வாதங்களை தமிழ்நாடு அரசு முன்வைத்தது என்று ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டமைப்பினர் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் வலுவான வாதங்களை முன்வைத்த தமிழ்நாடு அரசுக்கு ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டமைப்பினர் நன்றி தெரிவித்து சென்னை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டமைப்பினர் நன்றி தெரிவித்திருக்கின்றனர். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த கார்ப்பரேட்டுக்கு எதிரான தமிழக மக்களின் தூத்துக்குடி மக்களின் வீரம் செறிந்த போராட்டம். இந்த போராட்டத்தில் 15 பேர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். ஏராளமானோர் கைகால் முறிந்து கடும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். இத்தனை தியாகம் செய்து இந்த ஸ்டெர்லைட் இன்று அகற்றப்பட்டு இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமாக தமிழக முதல்வர் சார்பிலே, தமிழக அரசின் சார்பிலே உச்சநீதிமன்றத்திலே ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். இறுதியாக உச்சநீதிமன்றம், நாங்கள் ஒரு குழு அமைக்கிறோம், மீண்டும் ஸ்டெர்லைட்டை திறக்கலாமா என்பதை பரிசீலிக்க என்று சொன்னார்கள். ஆனால் தமிழக அரசு உறுதியாக இறுதியாக அதை மறுத்து ஸ்டெர்லைட்டை எந்த வடிவிலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அந்த வாதமும் மக்களின் போராட்டமும் இந்த வெற்றியை சாதித்திருக்கிறது. இந்த வெற்றியை ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் காணிக்கையாக்குறோம். மாண்புமிகு முதல்வருக்கு தூத்துக்குடி மக்கள் சார்பாக, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை நாங்கள் பதிவு செய்கிறோம். சமீபத்திலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை தூத்துக்குடி கண்டிருக்கின்றது. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போராட்டம், வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றி. அதற்கு நம்முடைய அரசு, இன்றைய ஆட்சியாளர்கள் அதில் ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்தாங்க. அந்த உறுதியான நிலைப்பாடு எங்களுக்கு நம்பிக்கை தந்தது. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பும் உயர்நீதிமன்ற தீர்ப்பு 20-20 சார்ந்த அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே இது வெளிவந்து மக்களுக்கு மிக பெரிய ஒரு வெற்றியை தந்திருக்கின்றது. 2020 உயர்நீதிமன்றம் இந்த நச்சாலையால் ஒட்டுமொத்த சூழலிலும் மனித சமூகமும் மிகப்பெரும் அழிவுக்கு உள்ளாகி இருக்கிறது, எனவே இதனை நிரந்தரமாக மூடுகின்ற என்று ஒரு உத்தரவிட்டது. நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றம் அவர்கள் இதற்கு எதிராக மேல்முறையீடு செய்த தருவாயில், அந்த நச்சாலைக்கு அந்த மேல்முறையீடு செய்த தருவாயில் அந்த மேல்முறையீட்டை ரத்து செய்து ஒரு மிகப்பெரும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கு. இந்த நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர், குறிப்பாக தமிழ்நாடு அரசு நீதிமன்ற வாதத்தில் உறுதியாக நின்றது, மக்கள் பக்கம் நின்றது, நீதி வென்றது. அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு, தூத்துக்குடி ஒட்டுமொத்த மாவட்ட மக்களின் ரீதியாக நாங்கள் இன்றைக்கி நன்றியை தெரிவிச்சிருக்கோம்.